நிப்பாடு நிப்பாடு, நீ எப்படி இதையும் தராம தந்த நபரு, நீ எல்லாரும் மனுஷன், உனக்கு ஒரு கழிச்சன். உன்னோட ப்ரொஜெக்ட் எடுத்து போடுதான் போ. இல்ல 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 இல்ல, போடா போடா. நீ எல்லாம் ஒரு லோயர், உனக்கு ட்ரௌசர்ல ரெண்டு லேயர். என்னத்துக்கு இப்ப கோல் எடுக்கான்? அலாமுல் ஹுதானி. நம் சட்டத்தரணி அவர்களே, நம்முடைய வேலை முடிந்து விட்டதா? எந்த ஒரு கைமாறும் இல்லாம உங்களுக்கு வேலையை அவ்வளவு குயிக்கா முடிஞ்சு தரையலாம் மச்சான். அந்த புத்தி போவாதானே? சுத்தி வளைஞ்சு பேச விரும்பல மச்சான், எனக்கு இப்ப சரியான பசி அருகி. அப்ப சாப்பிடுங்க, சரி கூட்டிட்டு போ, அவ்வளவும் போகுது. சரி இது வர, நீங்க சும்மா ஆள் இல்லையே மச்சான், நீங்க விஐபி ஆள். அதுக்காக வேண்டி வெள்ள வத்தையில பசல்ஸ் லைன்ல இருக்கிறதா இந்த அத்தாஸ் அப்படின்னு சொல்றது. இதுல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இவங்கட பிரசர்வேட்டிவ் சுவை ஊட்டிகள் எல்லாம் வெளியில இருந்து எடுக்கிறதில்ல, இவங்களே ஓனா மேட் பண்ணி செய்யறாங்க. அதனால இந்த நஞ்சுத்தன் மாதிரிகள் குறைவுன்னு சொல்றாங்க. சரியா இப்ப கதவு அப்படி திருக்குறேன். அத்தாஸ் அப்படின்னு சொல்றது நான் விசிட் பண்ணதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா அவங்க ஃபுட் வந்து எனக்கு வந்து பர்சனலா நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இந்த கிறிஸ்பி சிக்கனையே நீங்க பாக்கலாம். நல்ல மொறுமொறுன்னு இருந்துச்சு. எனக்கு பர்சனலா இந்த கிறிஸ்பி சிக்கன் வந்து செம்மையா பிடிச்சிருந்துச்சு. மை ஃபேவரைட் அப்படின்னே சொல்லியிலும் இந்த கிறிஸ்பி சிக்கனை வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட தான் சர்வ் பண்றாங்க. அடுத்தது நாங்க எடுத்ததுதான் சிக்கன் டொமேட்டோ பாஸ்தா. நீங்க வந்து பாஸ்தா சாப்பிடுவீங்க, அதுலயும் வந்து டொமேட்டோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிடணும், கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்ல சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த ஃபுட் வந்து உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு வந்து பர்சனலா கொஞ்சம் டொமேட்டோட ஃபிளேவர் வந்து கொஞ்சம் கூடின மாதிரி இருந்துச்சு, பட் டேஸ்ட் வந்து எனக்கு பர்சனலா நல்லா இருந்துச்சு. இதையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு டிஃப்ரெண்டான ஃபுட்டா இருக்கும். அடுத்தது நாங்க எடுத்திருந்தது தான் சிக்கன் கெபாப் ரெப் மீல் அப்படின்னு சொல்றது. இதுல பிரெஞ்சு ஃப்ரைஸோட தான் இதை சர்வ் பண்றாங்க. இதுவுமே டிஃபரெண்டா இருந்துச்சு. அவங்க ஒவ்வொரு ஃபுட்டுமே வித்தியாசம் வித்தியாசமா இருந்துச்சு. இதையுமே நீங்க அங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பசிக்குதுன்னு கேட்டு வந்து ஒருத்தனை பார்க்க வச்சு சாப்பிட்டு இருந்தா அவனுக்கு காண்டாவுமா இல்லையா? அப்படித்தான் நண்பனும் காண்டாகி எலும்பிட்டு போயிட்டான் அரவாசில. இப்படி இதையும் தராம தந்தபுரை, நீ எல்லாம் ஒரு மனுஷன், உனக்கு ஒரு கழிச்சன். போடா போடா, நீ எல்லாம் ஒரு லோயர், உனக்கு ட்ரௌசர்ல ரெண்டு லேயர். சரி நீ கோபிச்சுட்டு போனா போடா, நான் அப்படியே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நாங்க எடுத்த ஃபுட் தான் கிறிஸ்பி சிக்கன் பர்கர் மீல். இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸோட சேர்த்து உங்களுக்கு மீல் மாதிரி செட் பண்ணி தருவாங்க. அதை நீங்க வேண்டிய மாதிரி உங்களுக்கு சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். மேலும் இந்த பர்கரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு டிசப்பாயின்மெண்டும் இல்லாம ஒரு பர்கருக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் அப்படியே அம்சமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். இந்த ஃப்ரைட் ரைஸ்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா அவங்களோட கிறிஸ்பி சிக்கனை வந்து அந்த ரைஸோட மிக்ஸ் பண்ணாம மேல வேறயா செப்பரேட்டா வச்சிருவாங்க. நீங்க வந்து கிறிஸ்பி சிக்கனை தனியா சாப்பிடுறதா இருந்தாலும் சாப்பிடலாம், அப்படி இல்ல நீங்க ரைஸோட சாப்பிட போறீங்க, கிறிஸ்பி சிக்கனும் சாப்பிடணும் ரைஸும் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இவங்கட கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரைட் ரைஸை நீங்க சூஸ் பண்ணலாம். செம்மையா இருந்துச்சு, நீங்க கட்டாம என்ஜாய் பண்ணுவீங்க. காரணம் என்னன்னா அவங்களோட கிறிஸ்பி சிக்கன் வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு, எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. என் அடுத்தது நாங்க எடுத்ததுதான் சிக்கன் சீஸ் கொத்து. சீஸ் கொத்துக்கு தேவையான அளவு சீஸ் எல்லாமே போட்டு சிக்கன் பீசஸ் எல்லாமே போட்டு நல்ல டெம்டிங்கா நல்லா இருந்துச்சு. அந்த சீஸ் கொத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு டிசப்பாயின்மெண்டும் இல்ல, ஒவ்வொரு ஃபுட்லயுமே ஒவ்வொரு வித்தியாசமான டேஸ்ட் நல்லா உணரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் கெபாப் பிடிக்குமா? அதுலயும் பீஃப் கெபாப் பிடிக்குமா? அந்த பீஃப் கெபாபை கூட ஒரு பிளட்டர் வடிவில் சாப்பிடணுமா அப்படின்னு சொன்னா அத்தாஸ்ல இருக்கிற SKK பீஃப் கெபாப் பிளட்டரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் வந்து செம்மையா இருந்துச்சு. அவங்க டிப்பிங் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருந்துச்சு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவங்களோட பிரசர்வேட்டிவ் அந்த சுவையூட்டிகள் எல்லாமே அவங்களே ஓனா மேக் பண்றதுனால ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு யூனிக்னஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரௌனி வித் மில்க் ஷேக் எடுத்திருந்தோம். ப்ரௌனி வித் மில்க் ஷேக் வந்து நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லா ஒரு மில்க் ஷேக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் அப்படியே இருந்துச்சு. இதை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன் அதோட சேர்த்து அவங்களோட பீவரேஜஸ் ஐட்டத்தில் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அதோட இன்னொரு ஐட்டம் டெசர்ட்ல ட்ரை பண்ணியிருந்தோம் என்னன்னு சொன்னா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்றதும் அதுவும் செம சூப்பரா இருந்துச்சு. ஐஸ்கிரீமோட சேர்த்து நீங்க ப்ரௌனியை சாப்பிட்டீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இந்த ஹாலிடே சீசன்ல நீங்க அத்தாசை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களோட லொகேஷன் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. என் மேலதிக தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க. ஒரு சட்டப்படி பிளேஸ் ஒன்று காடி இருக்கேன், ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட மீது விடைபெறுனா நல்லா இருக்கும்.